அடிமுடி தேடினாலும் அகராதியை புரட்டினாலும் முழுமையான அர்த்தம் அறிய முடியாத உயிர் சித்திரம் அன்னை, மூச்சடக்கி தெய்வமகனை ஈன்ற புனித அன்னை அன்னை மரியா. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, வணக்க மாதத்தில் இன்று அன்னைக்கு ஒரு புகழாரம். 2010 தென்னாப்பிரிக்க நாடாகிய சிலி நாட்டில் அக்டோபர் 12 தேதி ஒரு மறக்க முடியாத நிகழ்வு நடந்தேறுகின்றது. சிலி நாட்டில்
ஆத்தகாமா என்ற பகுதியில் 70 நாட்களுக்கு மேலாக சுரங்கத்திலிருந்து வெளியேற முடியாமல் 33 சுரங்க தொழிலாளர்கள் உயிருக்காக போராடுகின்றார்கள். பல நாடுகள் உதவி செய்ய முன் வந்தன, ஆனால் காப்பாற்ற முடியவில்லை. இறுதியில் தெய்வாதீனமாக 33 சுரங்க தொழிலாளர்களும் உயிர் தப்பினார்கள். 2500 அடி ஆழத்திலிருந்து உயிர் தப்பியவர்களில் ஒருவரை மிகவும் சிரமப்பட்டு பேட்டி காண்கின்றார்கள். அவர் சாட்சியாக கூறியது என்ன? நாங்கள் இறுதி நாட்களில் சாவின் விளிம்புக்கு வந்துவிட்டோம். அந்த வேளையில் எமது முன்னாள் திருத்தந்தை 16வது பெனடிக்ட் அனுப்பிய 33 செபமாலைகள் குழாய் மூலம் எங்களுடைய கைகளுக்கு கிடைத்தன. சாக போகின்றோம் என்ற பயத்தில் எமது பாவ வாழ்க்கையை நினைத்து அழுதோம், ஓலமிட்டு கத்தினோம். எங்களில் ஒருவர் எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த சிறிய இடத்தில் வட்டமாக அமரச் செய்து திருத்தந்தை அனுப்பிய 33 செபமாலைகளையும் தந்தார். நாமும் நம்பிக்கையுடன் அன்னை மரியாவை நோக்கி செபமாலை சொல்லி மரண வேளையில் எங்களை காக்கும்படி நாங்கள் செபித்தோம். நாங்கள் கண்ணீரோடு செபித்த செபம் அன்னை மரியாவின் காதுகளுக்கு எட்டியது. எமது செபம் வீண் போகவில்லை. அன்னை மரியாவின் பரிந்துரையால் எங்களுக்கு மேலே ஏறி செல்ல காப்பாற்றும் பணியாளர்கள் எங்களுக்கு உதவினார்கள். அன்னை மரியா எமக்கு உயிர் மூச்சை தந்தார் என்று அழுகையுடன் நடந்தது என்ன என்று கூறி உரத்த குரலில் அவர் அழுகையோடு மரியே வாழ்க என்று கத்தி அந்த இடத்தை விட்டு அகன்று சென்றார். மானாக மயிலாக மதியாக நதியாக தேனுண்ட வண்டாக தான் பெற்றெடுத்த பிள்ளை சுண்டு விரல் அசைத்தால் அதை கண்டு ரசிப்பால், கண்ணில் தூசி விழுந்தால் துடிப்பால், கண்ணீர் வடிப்பால். இது இவ்வுலகை தாயை போற்றும் ஒரு கவிஞனின் கவிதை வரிகள். மண்ணுலக தாய்க்கு இவ்வளவு புகழாரம் என்றால் வண்ணம் கொண்ட வெண்ணிலவாக விண்ணகத்திலே வீற்றிருக்கும் விண்ணக தாயை நாம் எப்படி புகழ்வது? கல்வாரி மலையில் அன்னை மரியா உலக மாந்தர் அனைவருக்கும் தாயாக மகிமைப்படுத்தப்பட்டாள். யோவான் அதிகாரம் 19 திருவாக்கியம் 26 இதனை எங்களுக்கு படம் பிடித்து காட்டுகின்றது. 1571 கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவத்திற்கு எதிராக எழுந்த சக்தியுடன் போர் புரிகின்றார்கள். துருக்கி நாட்டில் லப்பாந்தோ என்ற இடத்தில் இந்த போர் இடம்பெறுகின்றது. செபமாலை ஜெயம் தரும் என்ற நம்பிக்கையில் செபமாலை செபித்து போர் புரிந்தார்கள். அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி வெற்றி பெற்றார்கள். அக்டோபர் 7 செபமாலை அன்னையை போற்றி உலகமெங்கும் செபமாலை அன்னையினுடைய திருவிழா இன்றும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அன்னை மரியா இறைவனின் ஒரு புதிய படைப்பு. அருள் நிறைந்தவளாக இறைவனால் இவர் போற்றப்பட்டவர். உலக படைப்பின் போதே ஆதாம் ஏவாள் என்ற கதாபாத்திரங்களை படைக்கும் போதே தன்னுடைய சிந்தனையில் மரியாவை இறைவன் படைத்து விட்டார். ஏவாளினால் ஏவாளுடைய பாவத்தினால் உலகம் வீழ்ந்தது. ஆனால் புதிய ஏவாளாகிய அன்னை மரியா மூலம் உலக இரட்சகர் உலக மீட்பர் இந்த உலகை மீட்டெடுத்தார். தொடக்க நூல் அதிகாரம் 3 திருவசனம் 15 சொல்லுகின்றது, உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகைமையை உண்டாக்குவேன் என்று கூறி அன்னை மரியாவே தொடக்கத்திலேயே அருளினால் நிரப்பினார் இறைவன். செபமாலையை அறுத்தறியுங்கள், மாதா சுரூபத்தை உடைத்தறியுங்கள் என்று எந்த கோஷங்கள் எத்திசையிலிருந்து வந்தாலும் அன்னையின் மங்கா மகிமை உலகமெங்கும் பரவியிருக்கின்றது. பிரான்ஸ் நாட்டிலே ஒரு லூர்து அன்னையாக, போர்த்துக்கல் நாட்டிலே ஒரு பாத்திமா அன்னையாக, இந்திய திருநாட்டிலே ஒரு வேளாங்கண்ணி அன்னையாக, எமது இலங்கை திருநாட்டிலே ஒரு மடுமாதாவாக, எமது ஆலயங்களிலே ஒவ்வொரு பெயர்களுடன் அந்த ஒரே அன்னை இறைவனின் தாயாக வீற்றிருந்து எம்மை வழிநடத்தி இன்றும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிந்து பேசுகின்றார். எமது முன்னாள் திருத்தந்தை ஜான் பால் தி செகண்ட் கூறுகையிலே, மை ஃபேவரிட் ப்ரேயர் இஸ் ரோசரி என்கின்றார். செபமாலையே எனக்கு பிடித்த செபம் என்றார். வீட்டை விட்டு நாங்கள் வெளியே போகின்ற பொழுது மனிதர்களோடு உரையாட மொபைல் ஃபோனை கொண்டு செல்வது போல
நீங்கள் செபமாலை எடுத்து சென்று இறைவனோடு உரையாடுங்கள் என்று இன்றைய திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களுக்கு சொல்லுகின்றார். 1349 ஐரோப்பா முழுவதும் வாதை வந்தது. இத்தாலி, பிரான்ஸ், போலந்து, ஹங்கேரி போன்ற நாடுகளில் பலர் இறக்கின்றார்கள். இவ்வேளையிலே அலன் டி ரோச்சே என்ற டொமினிக்கன் சபை குருவானவருக்கு இறைவனின் செய்தி வருகின்றது. அது என்ன செய்தி? செபமாலை பற்றி, செபமாலையினுடைய சக்தியை பற்றி மக்களிடம் போய் பேசு என்கின்றார். அந்த குருவானவரும் டொமினிக்கன் சபை குருவானவர்களும் வீதியெங்கும் விடுதலை தரும் செபமாலையின் சக்தியை அவர்கள் அன்று போதிக்க தொடங்கினார்கள். தினமும் செபமாலை சொல்லி செபிக்கும் பக்தன் ஒருபோதும் பிழையான வழியில் போக மாட்டான் என்கின்றார் புனித லூயி மொன்ஃபர்ட் என்ற புனிதர். கிறிஸ்து உண்மையிலே கடவுள் என்று நீ அறிக்கையிட வேண்டுமானால், கன்னி மரியா கடவுளின் தாய் என நீ அறிக்கையிட வேண்டுமென்று புனித சிறில் அழகாக எங்களுக்கு சொல்கின்றார். அன்னை மரியாவினுடைய ஆன்மீக வாழ்வு அழகானது. வேதாகமத்திற்கு புறம்பே இருக்கின்ற புத்தகங்களில் அன்னை மரியாவினுடைய குழந்தை பருவ நிகழ்வுகளை நாங்கள் ஆய்வு செய்ய முடியும். புரோட்டோ இவாஞ்சலியம் ஆஃப் ஜேம்ஸ் யாக்கோபு எழுதிய முதல் நற்செய்தியிலும், த காஸ்பிள் ஆஃப் த பர்த் ஆஃப் மேரி என்ற புத்தகத்திலும் நாம் பல நிகழ்வுகளை படிக்கின்றோம். எவ்ரி டே மேரி ஹேட் கன்வர்சேஷன்ஸ் வித் தி ஏஞ்சல்ஸ் என்று எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. அன்னை மரியா நாள்தோறும் வானதூதருடன் உரையாடினார் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த புனிதமான அன்னையை நாமும் நாள்தோறும் செபமாலை சொல்லி புகழ வேண்டும். பொருள் தேடும் உலகில் அருள் தேடி நின்றவள் அன்னை மரியா. உளிதாங்கும் கற்கள்தான் மண்மீது சிலையாகும், வலிதாங்கும் உள்ளந்தான் நிலையான சுகம் காணும். எந்த நம்பிக்கை அதிர்வுகள், குழப்பங்கள், புது புது விளக்கங்கள் அன்னை மரியாவை பற்றி எழுந்தாலும், அன்னை மீது நாம் வைக்கும் நம்பிக்கை நிலையான நங்கூரமிடப்பட்ட நம்பிக்கையாக அது அமைந்து அன்னையை நாங்கள் புகழ வேண்டும். 5ஆம் நூற்றாண்டிலே அன்னை மரியாவை திரு அவையானது தேவ மாதா என்று அழைத்து அவருக்கு புகழாரம் சூட்டியது. கிறிஸ்துவுக்கு பின் 431 மரியா இறைவனின் அன்னை என்றது. 1854 மரியா அமல உற்பவ தாய் என்றது. 1950 மரியா விண்ணக சென்ற அரசி என்று புகழாரம் சூட்டியது. இந்த வணக்க மாதத்தில் நாமும் செபமாலை சொல்லுவோம். இந்த வணக்க மாதத்துடன் எங்களுடைய செபமாலையை நாங்கள் நிறுத்திவிடாது. இந்த இக்கட்டான இருள் நிறைந்த மருண மரண பயம் நிறைந்த இந்த வேளையில் அன்னையை நோக்கி நாங்கள் செபிப்போம். அம்மா மரியே, இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் எங்களை காத்து கொள்ளும் என்று நாங்கள் அன்னையை நோக்கி நம்பிக்கையோடு செபித்தால் அந்த அன்னை எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அந்த அன்னை மரியாவுடைய பரிந்துரையினால் இறைவன் எங்களை காப்பாற்றுவார், எங்களை வழிநடத்துவார், எங்களுக்கு உயிர் மூச்சு தந்து எங்களை வாழ வைப்பார் என்ற நம்பிக்கையில் இந்த நாளிலே அன்னை மரியாவுக்கு புகழ் மாலை சூடி அன்னையுடைய பரிந்துரைக்காக வேண்டுவோம். ஆமேன்.